இந்த வீடியோல CSEB மற்றும் ராம்ட் எர்த் வால் பத்தி பார்க்க போறோம். நம் ஆதி தமிழர்களின் வரலாற்று காலத்தில் மண் சுவர் வீடுகள் 1000 ஆண்டுகள் தாண்டியும் தன் வலிமையை இழக்காமல் இருக்குன்னு நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இப்ப மக்கள் சமீப காலமா இந்த மண் சுவர் கட்டுமான முறையை நவீனமாக்கி CSEB மற்றும் ராம்ட் எர்த் வால்னு பெயர் மாற்றி பெரியதளவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மேலும் தகவல் வேணும்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இவங்க இந்த வர்க்க தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்திலும் பண்ணிட்டு வராங்க. பண்டைய கால மண் சுவர் வீடுகளில் வீடுகளுக்கு தோண்டப்படுகின்ற அஸ்திவார குழிகளில் கிடைக்கக்கூடிய செம்மண், களிமண், மண் மற்றும் சுண்ணாம்பு கொண்டு இந்த மண் சுவர் கட்டப்பட்டது. இந்த சுவரை பாதுகாக்க சுண்ணாம்பு மற்றும் கடுக்காய் தண்ணீர் ஆகியவற்றை உபயோகித்து மண் சுவர்களை பாதுகாத்து வந்தனர். இன்றைய கால மண் சுவர் என்று அழைக்கப்படும் ராம்ட் எர்த் வாலை உருவாக்க 1:4:30 என்ற வீதத்தில், அதாவது 1 மடங்கு சுண்ணாம்பு, 4 மடங்கு சிமெண்ட் மற்றும் 30 மடங்கு மண் அப்புறம் தண்ணீர் ஆகியவற்றை சேர்த்து சுவர் வடிவுக்கு ஏற்ற மாதிரி அச்சுகளை பொருத்தி இந்த அச்சுகளுக்கு இடையில் இந்த மண் கலவையை கொட்டி 8 கிலோ அளவுள்ள ஒரு பொருளை கொண்டு அழுத்தப்படுகிறது. பிறகு படிப்படியாக கிடிக்கப்பட்டு 15 சென்டிமீட்டர் கலவையை 9 சென்டிமீட்டர் கலவையாக குறைக்க வேண்டும். இவ்வாறு செய்யும் போது இந்த மண் சுவர் வலுமையாக இருக்கும். இந்த மாதிரி பலமுறை அழுத்தி நமக்கு தேவையான உயரத்தில் சுவர் உருவாக்கப்படுகிறது. இவ்வாறு உருவாக்கப்பட்ட மண் சுவரை 15 நாள் தண்ணீரை பாய்ச்சி கியூரிங் பண்ணப்படுகிறது. இந்த ராம்ட் எர்த் வால் பொறுத்தவரை 9 இன்ச் முதல் 24 இன்ச் வரை தேவைக்கேற்றபடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுகிறது. இந்த மண் சுவர் வலிமையை பொறுத்தவரை சராசரி செங்கல் சுவற்றை காட்டிலும் அதிக வலிமையாக இருக்கும். இந்த ராம்ட் எர்த் வால் மற்றும் CSEB வாலுக்கு பூசுவேலை, பெயிண்ட், பட்டி எதுவும் தேவையில்லை. இதனால் நமக்கு குறிப்பிட்ட அளவு செலவினையும் குறைக்கப்படுகிறது. இந்த மண் சுவரோட அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த மண் சுவரானது நல்ல தெர்மல் இன்சுலேஷனா வேலை செய்யுது. இதனால் வெயில் காலத்தில் வீடு கூலிங்கா இருக்கும், குளிர்காலத்தில் வீடு வெதுவெதுப்பாக இருக்கும். இதனால் நம் உடலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீண்ட காலத்துக்கு நாம் நல்ல உடல் நலத்துடன் இருக்கலாம். இந்த மண் சுவர் வீடு ஃபுல்லா கூலிங்கா இருக்கும், ஏசி போட தேவையில்லை. இதனால் கரண்ட் பில் சேவ் பண்ணலாம். இந்த CSEB மற்றும் ராம்ட் எர்த் வால் பண்றதால உடலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீண்ட ஆயுளோட நம் சந்ததிகள் வாழலாம். அதனால நம்ம இயற்கையை தேடி போகாம நம்ம இருக்க இடத்தை இயற்கையாக மாற்றுங்க. இந்த மண் சுவர் நல்ல திறமை வாய்ந்த லேபரை கொண்டு சரியான கலவை ரேஷியோல மிக்ஸ் பண்ணி பண்ணா மட்டும்தான் இந்த மண் சுவர் நல்ல வலிமையாக இருக்கும். இல்லை என்றால் சுவர் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வலிமையாக இருக்காது.